வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசண்டாக தெலுங்குல வெளியான உக்ரம் அப்படின்ற படத்துடைய ரிவ்யூ தான் அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு இந்த படத்துல அல்லரி நரேஷ் மிர்னா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க விஜய் கனக மேடலாம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் ஒரு த்ரில்லர் படமாக தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற படத்துடைய ஹீரோ ஒரு நாள் நைட்டு தன்னுடைய மனைவி குழந்தை இவங்களோட வந்து கார்ல போயிட்டு இருக்காரு அப்படி இவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது ஸோ அந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்க்கும் போது தன்னுடைய மனைவி குழந்தை இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாரு பட் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மட்டுமே தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுறாரு தன்னுடைய மனைவி குழந்தை இவங்க ரெண்டு பேர்த்தையுமே இவர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணல அட்மிட் பண்ண மாதிரி இவராக வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க அதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தலையில பலமா அடிப்பட்டதுனால தனக்கு தானே வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு இப்போ ஹீரோக்கு ஏற்பட்ட இந்த ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணாரா இல்லையா தன்னுடைய மனைவி குழந்தை இவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த கதையோட மெயின் வில்லன் வந்து யாரு தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஒரு படத்தை வந்து ஏகப்பட்ட டிஸ்டன்டர்ஸோட வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் வந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸான நம்மளை வந்து தயார்படுத்திடுவாங்க ஓகே ஏதோ ஒன்று நடக்க போகுது டிஃப்ரெண்டா வந்து பண்ண போறாங்க ஏதோ ஒரு பயங்கரமான த்ரில்லர் படமா இருக்க போகுது அப்படின்னு நம்மளை தயார்படுத்திடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து யாரு அவரோட லவ் ஸ்டோரி வந்து என்ன இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்படி கல்யாணம்ச்சு அப்படின்றலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் கதைக்குள்ளே வந்து போவாங்க ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தில் ஹீரோவாக நடிச்ச அல்லரி நரேஷ் ஆகட்டும் அப்புறம் ஹீரோவாக நடிச்ச மிருனாவாகட்டும் ரெண்டு பேருமே பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க எமோஷனலான சீக்வன்ஸ் ஆகட்டும் அப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் இது ரெண்டுலேயுமே வந்து அல்லரி நரேஷோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு இது போக இவங்களுடைய குழந்தையா ஒரு சின்ன பொண்ணு வந்து நடிச்சிருப்பா ஸோ அந்த பொண்ணோட ஆக்டிங்கும் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் வந்து சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயம் வந்து நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்குது இந்த நாலு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்திருக்காங்க போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட வைலன்ஸ் வந்து அந்த சில ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து இருக்கும் இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படத்தில் இருக்கக்கூடிய அந்த சாங்ஸ் ஸோ சாங்ஸ் வந்து இந்த படத்துடைய பெரிய கதைக்கு தேவைதான் பட் இருந்தாலும் அந்த சாங்ஸ் இல்லாமலே இந்த ஒரு கதையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருந்திருக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே பெருசா இருக்கு இந்த கதையை ரொம்பவே ஜவ்வா எழுத்து தான் சொல்லியிருக்காங்க படம் வந்து ரெண்டரை மணி நேரம் பக்கம் இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் இந்த படத்தை வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து பார்க்க கிறிஸ்பா சூப்பராகவே இருந்திருக்கும் பட் இப்போ இந்த படம் வந்து மோசம் இல்லை தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நீட்டான த்ரில்லர் படமாக கண்டிப்பாக இருக்கும் என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ